ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி யஸ்ய வாக்ருதி பர்யந்தாய யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகதிருதம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். பாரிஜாத அபஹரண விருத்தாந்தம் நாம் இதுவரையில் பார்த்தோம். அற்புதமான ஒரு விஷயம், அதனுடைய தொடர்ச்சி பல பிரகாரமா இருந்துட்டு இருக்கு. இதுல இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போறோம். பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், புருஷாள்லாம் பெண்களிடத்துல எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் பத்தி தான் இப்போ பேச போறோம். இந்த சம்சாரத்துல விட்டு கொடுத்து போனாதான் அது அந்த சம்சாரம் இருந்துருக்க அது ரெண்டு பேருக்கும் உகந்ததாக சந்தோஷமாக இருந்துருக்கும். நாம் பிரிவன் நீ பிரிவன் அப்படின்னு எனக்கு என்ன குறைச்சல் உனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு எல்லாம் கேட்டு வந்தாக்கா அப்ப அந்த சம்சாரத்துல எத்தனையோ சிரமங்கள்லாம் ஏற்படும். அதெல்லாம் பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். சில சமயங்கள்ல நம்ம விளையாட்டா சொல்ற வார்த்தை கூட அது விபரீதத்துல முடிஞ்சிடும். அப்போ நாம ஆற்றுல பேசச்சு கூட இந்த பசங்களுடையவோ மனைவியினுடையவோ ஸ்வபாவத்தை நாம தெரிஞ்சுட்டு பேசுறது தான் நமக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது. சில பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பா, சொன்ன உடனே புருன்னு கோபம் வந்துடும். சில பேரை எவ்வளவு பேசாலும் தனக்கு இல்லைன்னு சொல்ற மாதிரி போயிட்டு இருப்பா. இது எறும்பு மாட்டு மேல மழை பெஞ்சாக்கா அது பாட்டுக்கு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இது வெளியத்தை பத்தி கண்டுக்காத போயிட்டே இருப்பா. இதெல்லாம் யாருக்கும் சொல்றா தனக்கு ஒன்னும் சொல்லல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. இப்ப யாருக்கு எப்படி சொல்லி நடந்திருந்தாக்கா காரியம் அனுகூலமாகும், எப்படி நடந்த காரியம் விபரீதமாகும், இது ரெண்டு விஷயமும் நம்ம பார்க்கணும். இது லோகத்துல வந்து அதுலயும் பெண்கள் ரொம்ப ரோசக்காரர்களா இருப்பா, புருஷாலாம் காரியவாதியா இருப்பா. ஏதோ அந்தந்த சமயத்துல காரியம் எடுத்தோம்னா போறோம், சரி கொஞ்சம் கெஞ்சினா மிஞ்சறது மிஞ்சினா கெஞ்சறது அந்த மாதிரி சத்தனாய் வாய்மண்டு இருந்துருவா சரியா போயிடும். ஆனா பெண்கள் அப்படி இல்லை, இவ சொல்ற வார்த்தை ஒண்ணு ஒண்ணுமே அவளுக்கு அப்படியே ஹிருதயத்துல முள்ளு குத்துற மாதிரி குத்திட்டே இருக்கும். அத மனசுல எப்பவுமே வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவா. அந்த மாதிரி கஷ்டப்படுறது அவ்வளவா நல்லதில்லை. இது சாதாரணமா லோகத்துல நடக்கக்கூடியது. நம்ம பசங்களே கூட சில பசங்களை பார்த்தோம்னா கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும், கொஞ்சம் வேகமா சொன்னாலே கூட பொருள்னு கோபம் வந்துடும், அழுக வந்துடும், அழுது நிக்குங்கள் சொல்லுது. சில பேர் எதிர சண்டை போடுவா, சில பேர் அழுதுண்டு நிற்பா. இப்படி எல்லாம் சுவாவம், ஜனங்களுடைய சுவாவம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா நீயா நானா பாத்துருவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுங்கள். இது எல்லாத்தையும் பார்த்துண்டு அந்த ஒரு
ஆத்துல ஒரு பெண்ண சமாளிக்கிறதுன்றது இருந்துருக்க, அது புருஷனுக்கு ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் வேணும். அந்த சாமர்த்தியம் இல்லைன்னாக்க நல்ல குடும்பத்தை அவனால் நடத்த முடியாது. இதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன நிகழ்ச்சிய மகர்ஷி காண்பிக்கிற, ஒரு அற்புதமா இருந்துட்டு இருக்கும் அந்த நிகழ்ச்சி. பாரிஜாத்த மரத்தை கொண்டு வந்து அங்கிருந்து சத்யபாமாவனுடைய தோட்டத்துல வச்சிருக்க. இந்த சத்யபாமாவனுடைய வீடு பக்கத்துல ருக்மிணியனுடைய கிரகம் இருக்கு, ரெண்டு இடத்துக்கும் பெருமாள் போயிட்டு வந்துட்டு. இந்த மரம் என்ன பண்றது, பாரிஜாத்த மரம் அது செவத்து ஓரமா வச்சிருக்கா, இது பெருசா வருது. அந்த சத்யபாமாவாத்து பக்கம் பூக்கல புஷ்பிக்கல, ருக்மிணியாத்து பக்கம் புஷ்பிக்கிறதும். அந்த ருக்மிணியாத்து பக்கம் புஷ்பிச்சதுன்னா கம்முன்னு வாசனை வருது, பாரிஜாத்த வாசனை வருது. ஜன்னலால கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கார், அங்க பெருமாள் இருக்க, கண்ணன் இருக்க, ருக்மிணி இருந்துட்டு இருக்கா, அந்த இடத்துல கம்முன்னு வாசனை வருதான். நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மரத்தை அங்கேருந்து கொண்டு வந்தோம்னாக்க, இந்த மரத்துக்கு பாரிஜாத்த மரத்துக்கு துளி கூட விசுவாசமே இல்லையே. இது பாரு, இந்த பக்கத்தாத்து பக்கமா புஷ்பிச்சு அவாத்துல புஷ்பம் மொத்தம் கொட்டுறது, வாசனை அடிக்கிறது, எல்லாம் பண்றது, நம்மாத்துல ஒண்ணும் இல்லையேன்னு இந்த பக்கம் சத்யபாம வேதனைப்பட்டுருக்கான. அந்த பக்கம் ருக்மிணி வேதனைப்பட்டுருக்கா, அவ மனசுல கஷ்டமா இருந்துருக்கு. என்ன பின்ன, நாம எத்தனை எத்தனையோ ராஜாக்கள்லாம் நம்மள கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிராமணனை தூதுவிட்டு அத்தனை பேர் நடுவுல ஒரு ராட்சச விவாகத்துக்கு அங்கீகாரம் பண்ணி, இன்னும் கேட்டா தமையனையே எதிர்த்து இப்படிலாம் நாம வந்தோம், நம்மளை விட்டுட்டு சத்யபாமாவை அழைச்சுண்டு தேவலோகத்துக்கு போறேன். இது என்ன, இது எனக்கு அப்புறம் வந்தவு தானே இவ சத்யபாம, இதுவும் இவ அப்பா இவன் மேல பழி போட்டான். மாமனார் ஒண்ணும் ரொம்ப சுலபமா கொடுத்துள்ள, அது தப்பு. கண்ணன் வந்து செமந்தகமணிய திருடியும் போயிட்டான்னு எல்லாம் சொல்லி பழி போட்டவன், அவன் பொண்ண கல்யாணம் பண்ணிண்டு அவளுண்ட பிரீத்தியா இருந்துட்டு அவளை அழைச்சும் போய் தேவலோகத்துக்கு அழைச்சும் போக வேண்டியது, நரகாசுரவதம் பண்ணச்சே நீ பாரு, இதுல வேடிக்கைலாம் நீ பாரு அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்படி ஆகையால நரகாசுரவதம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு தேவலோகத்துல இந்திரனுக்கு சமானமா உட்காண்டு இத்தனை தேவதைகளும் பூஜை பண்ணச்சு எல்லாம் பக்கத்துல இருந்துட்டு இவளையும் கொண்டாடுற மாதிரி எல்லாம் இருந்துருக்கான். நம்மள விட்டுட்டு போனேன், என்னை கூட்டா நான் என்ன வரமாட்டேன்னு சொல்ல போறேன், நான் வரமாட்டேன்னு சொல்ல போறேன்னா, ஆகையால இத வந்து இவளுக்கும் மனசு கஷ்டம், அண்ணனுக்கும் ஒரு விதத்துல மனசு கஷ்டம். இது என்னடா தர்ம சங்கடமா இருந்துட்டு இருக்கு, இவ பக்கம் சொன்ன அவளுக்கு கோபம் வருது, ஐயோ பாவம் சத்யபாமா அப்பா கூட இல்லையே, யாரோ இது பண்ணிட்டாள, வதம் பண்ணிட்டான், சத்ராஜித்தையே வதம் பண்ணிட்டான், ஐயோ பாவம் நம்மள்கிட்ட வந்திருக்காள, ஆகையால அவளை அழைச்சும் போவோன்ட்டு அழைச்சும் போனா அதுக்கு போய் இவளுக்கு கோபம் வருது. இவள் ஐயோ பாவம் நான் அதுக்காக நான் அழைச்சும் போனேன்னா அவ திருப்பி கேட்கிறா, ருக்மிணி கேட்கிறா, நான் மாத்திரம் என்ன என்னுடைய உற்றார் உறவினர் எல்லாரையும் விட்டுட்டு ஒன்னையே கத்தின்னு நான் வந்தவளை போய் என்னை இப்படி விட்டுட்டு நீ போறியா, இது நியாயமா அப்படின்னு என்ன கேட்கிறா. இது என்னன்னு புரியவே இல்லையே, இவர் ரெண்டு பேரையும் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு கண்ணன் யோசனை பண்றான். அப்பப்ப கொஞ்சம் கண்ணனுக்கு சில விளையாட்டு, இவாளை அழ வச்சு பாக்குறதுலயும் ஒரு சந்தோஷம். அப்போ இந்த ருக்மிணியே கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்ற, அதுல ரெண்டு அர்த்தத்துல சொல்ற வார்த்தைகள்
அந்த ரெண்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்காத முதல் அர்த்தத்தை மாத்திரம் எடுத்துட்டு அந்த ருக்மணி கேதப்படுறா. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பிரணய கலசத்தை கர்ஹிச்சித் சுகமாசீனம் சுதல்பஸ்தம் ஜகத்குரும் பதிம் பர்யச்சரத் பைஷ்மி வியஜனேன சகீஜனை. அத்தியுதமான ஒரு கட்டிக்கல் கட்டில் குத்து விளக்கரிய கோட்டிக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி சென்று ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ற மாதிரி அற்புதமான ஒரு கட்டில், அந்த கட்டில கண்ணன் அப்படி சயனி சென்றிருக்கேன், அப்படி திண்டு மேல சாஞ்சிண்டு காலம் நீட்டிண்டு இருந்துருக்கே. அப்ப ருக்மிணி தேவி பரிசரிய பண்ற கையில ஒரு விசிறிய வச்சுண்டு அந்த விசிறியால விசிறாளாம் கண்ணனுக்கு. தோழிகள்லாமும் கூட பரிசரிய பண்றான். யஸ்வேதல் லீலயா விஸ்வதிருஜந்தியமதீஸ்வரஹ சஹிஜாத ஸ்வசேதூனாம் கோபீதாய யதுஷ்வஜஹ. பிறப்பே இல்லாதவன் எதுகுலத்துல அவதாரம் பண்ணிருக்க பிறந்திருக்க, அவர் ஒரு விளையாட்டாகவே இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறவர் சம்ஹரிக்கிறவர் எல்லாம் பண்றவர். அவ இங்க கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்க எதுக்காக, தன்னுடைய கட்டளை தர்மம் அந்த தர்மத்தை ரட்சணம் பண்ணுவதற்காக தானே அவதாரம் பண்ணிருக்கார். அவர் உள்ள உட்கார்ந்துருக்கார், அவரிடத்துல அந்த உட்கார்ந்துருக்கிற இடம் ஆச்சரியமா இருந்துருக்கு. எல்லா பக்கத்துலயும் வழக்கெறியது, கம்மனு வாசனை அடிக்கிறது, மல்லிகா தாமபிர்தூவைஹி த்விரேபகுலநாதிதைஹி ஜாலரந்த பிரவேஷ்டைஷ்ச கோபிஷ்சந்திரமசோருணைஹி. கம்மனு வாசனை அடிக்கிறது. இவா தோட்டத்துலதான் பாரிஜாத புஷ்பம் இருந்துருக்கு, ஏற்கனவே மல்லிகோடுகள்லாம் மல்லிகோடு எல்லாம் இருந்துருக்கு. அந்த ஜன்னல் வழியா கம்மனு வாசனை அடிக்கிறது தான். அந்த ஜாலரந்திரம் ஜன்னல் வழியாக சந்திரனுடைய கிரணங்களும் அப்படியே நன்னா அப்படியே குளிர்ச்சியாக உள்ள வருது. வாரிஜாதவனாமாத வாயுனோத்யான சோபின. அது பார்த்தோம்னா அங்க சந்திர மரம் இருக்கு, சந்திர மரத்தினுடைய கட்டையில வாசனை, பாரிஜாத மரத்துல இருந்து வந்த வாசனை, இந்த வாயு இந்த வாயுனுடைய இது நல்ல ஒரு வாசனையோடு இருந்துருக்கு. இந்த பாரிஜாத்த மரத்தை மரத்துல இருக்கிற புஷ்பத்துல இருக்கிற தேனெல்லாம் சாப்பிட்றதுக்காக பிரமரங்கள் வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணிட்டு அங்க இருந்துருக்கு. ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. வெள்ள விழியில் மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படின்னு சொல்றது, வெள்ள விழியில்னு ஒரு பரியங்கம், அதாவது ஒரு மொத்த அந்த சுப்பமாக இருக்கிற அந்த பரியங்கத்துல பெருமாள் எழுந்திருந்திருக்கு. ஜெகதாம் ஈஸ்வரம் பத்தியும் லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக தன்னுடைய கணவனை ருக்மிணி தேவி பார்த்து அவள் பார்க்கச்செல்லாம் ஒரு சந்தோஷம். இவர் நமக்கு கணவனா கிடைச்சிருக்காரு, நம்ம பாக்கியம் எவ்வளவு பண்ணிருக்கோம், நாம புண்ணியம் பண்ணிருக்கோம், இவர் நமக்கு கிடைச்சிருக்காருன்னு நினைச்சுக்கிறா. அது பாக்குறா, அந்த கையில விசிறி எடுத்துட்டு நல்லா விசிறின் இருக்கா ரத்னத்தோட. தேன வீஜயதி தேவி உபாசாஞ்சீஸ்வரம். அவன் கண்ணனே எல்லான்னு நினைச்சிட்டு இருக்கா பாவம். இப்போ அந்த கண்ணனை பார்த்து நினைச்சிட்டு இருக்கச்சு, அவரும் கண்ணனும் அந்த ருக்மிணிய பாக்குறே, ருக்மிணிய பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறேரான். தாம் ரூபிணீம் ஸ்ரீயமனன்யகதீம் நிரீத்யாலிஹிலயாதிருததனோஹோ அனுரூபரூபம் அனுரூபரூபம். இந்த கண்ணனுக்கு ஏற்ற ரூபத்தோட இருந்திருக்கிறவள் ருக்மிணி பிராட்டி அனுரூப ரூபம். அப்படி ஆச்சரியமான ரூபத்தோட அழக பெட்டகமாக இருந்துருக்க அவ பாக்குற, நிரீட்சிய
அப்படி ஒரு விளையாட்டா பாக்குறேன், பார்த்துட்டு ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறேன். அவளுக்கு புன் சிரிப்பு சிரிச்சுட்டு பார்த்துட்டு சொல்லி சொல்றான் சொல்றான் பெருமாள் பேச ஆரம்பிக்கிறான். ஸ்ரீ பகவான் வாச்ச ராஜபுத்ரீப்சிதா பூபை லோகபால விபூதிபி மகானுபாவை ஸ்ரீமத்பி ரூபௌதாரிய பலோர்ஜிதை தான் பிரஹப்தானத்திதோ பூபாஸ்டைத்யாதீன் ஸ்மரதுர்மதானே தத்தாம் பிராத்ரா ஸ்வபித்ரா ச கஸ்மான் நவவ்ருஷே சமானே. சில ஆட்டில் சில கல்யாணங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்ன ஒரு கோலாகலத்தோடு நடக்கும். கோலாகலம்னாக்க ஆத்துல சில பேர் ஒத்துப்பா, சில பேர் ஒத்துக்க மாட்டா இந்த வரனை கொடுக்கறதுக்கு. சரி, எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்றேன்னு ஒத்துன்றப்பா, அந்த நிச்சயதார்த்தம் பண்ண போகச்சு திடீர்னு இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா. பொண்ணாத்துலயோ பிள்ளையாத்துலயோ சொல்லிடுவா. பொண்ணும் பிள்ளையும் ஆசைப்படுவா. அப்ப இவா ஏதோ சில சமயம் சந்தர்ப்பத்துல போடுவா, இந்த வார்த்தைக்குள்ள அவ கல்யாணம் பண்ணிக்கலன்னாக்கா நான் வேற வரனை பாக்குறேன்னு சொல்லிடுதோ அப்படின்னு பொண்ணும் பிள்ளையும் ஆசைப்படைச்சு ஆத்துல பேசிப்பா. அவ கொஞ்சம் இழுத்தடிச்சாள்னாக்கா, நான் ஒண்ணு என் பொண்ணுக்கு ஒன்னும் குறவில்லை, இவன் இல்லாட்டான்னா நான் வேற வரனை பாத்துக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவா. பிள்ளையாத்துவா அதுக்கு மேல சில சமயத்துல பிகு பண்ணிப்பா. என் பிள்ளைக்கு எத்தனையோ பேர் 100 சவரன் 200 சவரன் போட்டு கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கா, இவாள்லாம் எனக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் வேற வரன் பாத்துக்கிறேன்னு சொல்லுன்னு இவா சொல்லுவா. ஆனா பொண்ணும் பிள்ளையும் விரும்புவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புவா. இது கல்யாணம்லாம் முடிஞ்ச பிற்பாடு இது எப்படி எப்படியோ சமாதானம் பண்ணி அதுக்கு முன்ன இருக்கிற சண்டை, அது கல்யாணத்தும் போது நடக்கிற சண்டை, அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் எல்லாம் ஆன பிற்பாடு, பொண்ணு ஆத்துக்கு வந்த பிற்பாடு, அப்பவும் சில சமயங்கள்ல இன்னும் சில ரகசியங்கள் இன்னும் புரியாததாகவே இருந்துருக்கோம். இந்த பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ இது என்னத்தினால அந்த கல்யாணம் முதல்ல நின்றது, அப்புறம் ஏன் பண்ணிக்கிறா, இது என்னது இது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இவ ரெண்டு பேரும் அந்தரங்காலம் ஒண்ணுக்கு ஒன்னா ஆன பிற்பாடு இவளை ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறது, இது என்ன தெரியுமா அவனுக்கு, ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டான்னா. அப்ப கூட சில பெண்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, தம் பிறந்தாத்தை விட்டு கொடுக்க மாட்டான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க அம்மா அப்பா யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்றாலும் அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நானு, அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவ சொல்லுவா. பிள்ளை பாவம் ஒண்ணுமே சொல்ல மாட்டான், சரி என்னமோ சொல்றா இவோ அப்படின்னு நினைச்சுப்பான். சில சமயத்துல இந்த பொண்ணை கொஞ்சம் ஒரு வெறுப்பேத்துறதுன்னு சொல்லுவா, அவளுக்கு கொஞ்சம் ஒரு சிரமத்தை ஏற்படுத்துறது, சில சில வார்த்தைகளை சொல்லி அந்த மாதிரி. இப்ப கண்ணன் ருக்மிணிய கொஞ்சம் ஒரு பிரணய கலகத்தினால அவளுக்கு ஒரு கோபம் வர மாதிரி சில வார்த்தைகள், அவள் மனசுல கொஞ்சம் அந்நிதாபாவம் வர மாதிரி சில வார்த்தைகளை ஆரம்பிச்சு சொல்றான். அந்த பேசச்சேயே பாரு, அம்மா ராஜபுத்திரி சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேக்குறது. சில பேர் என்ன பண்ணா எதிர பேசிடுவா, எதிர பேசிட்டாள்னாக்கா இவளால ஒண்ணுமே கிண்டறதுக்கு தெரியாது. சிலது பாவம் என்ன, எதிர பேசுறதுக்கு தெரியாதையோ இல்ல எதிர பேசினா தப்பா நினைச்சுக்க போறாளோன்னு பயந்துட்டோ வாய்மூண்டு இருந்துட்டு இவா பரிகாசம் பண்ணச்சு, அப்புறம் மூக்கு சிந்தின்ட்டு அழுதும் கிடக்குங்கள். இவள் என்ன பண்றா, இவளை பார்த்து அவர் சொல்றார், இவளுக்கு கொஞ்சம் கிண்டல் பண்ணணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டார். இவளை பார்த்து கூப்பிடு செய்ய சொல்றார், அம்மா ராஜபுத்திரி சௌக்கியமா இருக்கேன்னா. இவ கணக்கு கிரமமா இருந்தாருனாக்கா என்ன பண்ணிருக்கணும், ராஜகுமாரும் சௌக்கியமா இருந்தா ராஜபுத்திரியும் சௌக்கியமா தான் இருக்க போறா அப்படின்னு திருப்பி சொல்லியிருக்கணும். அது சொல்ல தெரியல, இவ வாய்மூண்டு கேட்டுன்னு இருக்கா,
ராஜபுத்ரீப்சிதா பூபிஹ லோகபால விபூதிபிஹ மகானுபாவிஹ ஸ்ரீமத்பிஹ ரூபோதார்ய பலோஜி பலார் பலோர்ஜிதைஹ தான் பிராப்தான் அர்த்தினோ பூயாச்சைத்யாதீன் ஸ்மரதுர்மதானை தத்தா பிராதா ஸ்வபித்ரா ச கஸ்மான்ன வருஷே சமானே. அம்மா ராஜபுத்ரி மகாராணி அப்படின்னு ருக்மணியை பார்த்து கூப்பிடுற, கூப்பிட்டு சொல்ற, ஏம்மா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது, இது வேற விஷயம். நீ என்ன ரொம்ப விரும்பினா அதுக்காக நான் கல்யாணம் ஒன்றும் பண்ணிட்டேன், அது வாஸ்தவம், நான் அதை இல்லைன்னு நான் சொல்லலை. உன்ன எத்தனையோ ராஜாக்கள் உன்னை விரும்பினான், மொத்த பேரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அடிமடையா காத்துண்டு இருந்தா, அவள்லாம் ஒன்னும் அழகுக்கு குறவில்லை, பணத்துக்கு குறவில்லை, அவளுக்கு எல்லாம் இருந்தது, எல்லாத்தோடையும் இருந்துருக்குச்சே, நல்ல பராக்கிரமத்தோட எல்லாம் இருந்துருக்கா, ஜராசந்தன் சிசுபாலன் இவெல்லாம் இருந்தா சரி, இல்ல அவளுக்கெல்லாம் எங்க அப்பா அம்மா எல்லாம் பொண்ணு கொடுக்கறதுக்கு இஷ்டப்படல, உனக்கு தான் பொண்ணு கொடுக்கறதுக்கு இஷ்டப்பட்டா, அதுக்காக நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, உங்க அப்பா அம்மாவும் அவளுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு உங்க அண்ணா ஒத்துட்டா, உங்க அப்பா ஒத்துட்டேற, உங்க அம்மா ஒண்ணுமே சொல்லல. அப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண பிற்பாடு நீ என்னத்துக்கு என்ன மாத்திரம் என்னையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ என்னத்துக்கோசரம் நினைச்ச? இது இப்ப கேட்கிற கேள்வியா? அது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன கேட்கிற கேள்வி. அந்த ருக்மணிய கோபப்படுத்தணும்ன்றதுக்கோசரம் இது நீ என்னத்துக்குமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்த. கஸ்மான் நவவருஷே சமானே, இதுல என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டா, என்ன எது கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்கறத கேட்டா கூட பரவாயில்ல, என்ன எது கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கல, அவளெல்லாம் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கல, அவளுக்கு சமானமா எந்த விதத்திலையும் நான் இல்லை, அவள மாதிரி பெரிய பராக்கிரமசாலியும் இல்லை, அவளவு பெரிய பணக்காரன் இல்லை, அவள மாதிரி எதுவுமே நான் இல்லை, அப்படி இருக்கச்சே அவளை ஏன் விட்டுட்ட, நீ அவளை ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா, ராஜபியோ பிபியத சுப்ரோ சமுத்திரம் சரணங்கதானு பலவத்பிஹி கிருதத்வேஷானு பிராயஸ்யக்தன் ருபாஹாசனாத். இதுக்கு மேல ஒரு கேள்வி, இதுக்கு மேல ஒரு விஷயம், ஜராசந்தன் சண்டை போட்டு வந்தான், 17 வாட்டி கண்ணன் இடத்துல தோத்துட்டான், 18வது வாட்டி மதுரையில தூங்கி சண்டைக்கு வரான், சண்டைக்கு வரச்சே கண்ணன் பயந்துண்டு மதுராபட்டினத்துல இருக்கிற ஜனங்கள் மொத்தத்தையும் அழிச்சுண்டு சமுத்திரராஜனிடத்துல சரணாகதி பண்ணி துவாரகாப்பட்டினம் சமுத்திரத்தின் நடுவுல துவாரகாப்பட்டினம் நிர்மாணம் பண்ணி அங்க வந்துட்டேன் நானு, அப்படி பயந்து ஓடி வந்த என்ன போய் நீ என்னத்துக்குமா கல்யாணம் பண்ணிக்கிற? ராஜபியோ பிபியத சுப்ரம் சமுத்திரம் சரணங்கதானு, லோகத்துல சமமாக இருக்கிறவாள கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. சமமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க, விவாதஸ்ட விவாதஸ்ட சமயோர சமயோரேவ சோபத்தை அப்படின்னு சொல்லி சொல்ற, சமமாக இருக்கிறவாள், அதாவது ஸ்டேட்டஸ்ல துல்லிய சீலவயோவர்த்தான் துல்லியாபிஜன லட்சணம்னு எல்லாம் சொல்ற மாதிரி சமான ரூபமாக இருக்கிறவாள் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. நான் அசமான ரூபமாக நான் இருந்துட்டு இருக்கேன், என்ன போய் நீ என்னத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அது இது லோக திருஷ்டாந்தத்துல பார்த்தோம்னாக்க கொனைக்கு அனுரூபமாக இல்லை, ரெண்டு பேரும் குள்ளமா இருந்தாக்கா பரவாயில்ல, ரெண்டு பேரும் உயரமா இருந்தாக்கா நன்னா இருந்திருக்கும், ஒரு பொண்ணு உயரமா இருந்த பிள்ளை தம்மா துண்டு இருந்தான்னாக்கா இடுப்புல வச்சுட்டு போற மாதிரி இருந்தா நன்னா இருக்குமாண்ண. இப்ப அந்த கல்யாணத்துல பார்க்கச்சே சமமாக இருந்தாதான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம், நான் அசமானமாக இருந்துட்டு இருக்கேன், என்ன போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிய அப்படின்னு அர்த்தம்.
அவளுக்கு எவ்வளவு கோபம் வர விட்ட முடியுமோ அவ்வளவு கோபம் இருந்துருக்கு. இப்ப உனக்கு என்ன நீ கணவனாக பெறணும்னு நீ ஆசைப்பட்டிய, உன்னிடத்துல நீ விரும்புற மாதிரி உனக்கு சமமாக என்னிடத்துல என்ன இருந்துருக்கு? நதத் சமச்சாபியதிகஷ்ட திருஷ்யதே, இதுதான் கண்ணனுடைய எண்ணம். எனக்கு சமமாகவோ என்ன காட்டிலும் அதிகமானவாளோ லோகத்துல யாருமே இல்லை. நீ எப்படி எனக்கு சமமாக முடியும்? என்ன நீ எப்படி சமம்னு நினைச்சுக்க முடியும்? ஓ, உனக்கு சமமாக இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன் இல்லையா? என்ன போய் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்படி நீ நினைச்ச? நீ ராஜபியோ பிபியத சுப்ரு சமுத்திரம் சரணங்கதான்னு, இந்த ராஜாக்கள் இருந்து பயந்துண்டு சமுத்திரத்தை போய் சரணாகதி பண்ணிட்டையே அப்படின்னு சொல்லி சொல்ற. நான் ஒன்னும் பண்ணல, உன்னுடைய அப்பா யாரு? கஷீரராஜா, கஷீர சமுத்திர ராஜா. அந்த கஷீர சமுத்திர அவருக்கு அவருக்கு எப்படி சமுத்திரத்துன்ற தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தை வச்சுண்டு அவரிடத்துல ஒரு பிரீத்தி பிரீத்தினால மாமனாரத்துக்கு வர மாதிரி நான் இங்க வந்திருக்கேன், துவாரகாப்பட்டினத்துக்கு நான் வந்திருக்கேன். அப்போ ஆகையால இப்ப மாமனாரத்துக்கு மாப்பிளகம் தாக்க மாமனாருக்கு சந்தோஷமா தானே இருந்துட்டு இருக்கோம். நான் சமுத்திரத்துல ஓடி ஒளிஞ்சது அர்த்தம் இல்லையே. மாமனார் எல்லாம் மாப்பிள்ள வரணும் மாப்பிள்ள வரணும்னு தான் ஆசைப்படுவாடா. அது எப்பயோ ஒரு நாள் வந்தாக்கா அங்கே மாமனாரத்துல டேரா போட்டான்னாக்கா இவன் எப்படாப்பா போறான்னு ஆயிப்படும். ஆனா சரி, இவர் எப்பயோ வரணும்ன்றதுக்கோசரம் நான் வந்திருக்கேன், எங்க மாமனார் என்ன வானான்னு சொல்ல போறேன். அதுவும் உன்னுடைய சம்பந்தத்தை வச்சுட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன்னு அர்த்தம் இவருக்கு. ஆனா அவு திருஷ்டியில வரைச்சே சமுத்திர நடத்துல சரணாகதி பண்ணி நான் துவாரகாப்பட்டினத்துக்கு ஒழிஞ்சு ஓடி வந்தவன் நானு. பலவத்பி கிருத்த்வேஷாது பிராயஸ்தக்த நிருபாசனானே. இன்னொரு ஒரு விஷயம், இந்த பலவா பலசாலியாக இருந்திருக்கிற ஜராசந்தன் முதலிய இவர்களுடைய துவேஷத்தினால சாபவசத்தினால எனக்கு சிம்ஹாசனார்ஹத்துவமே இல்லாத போயிடுச்சு. ஒரு ராஜ்யசாசனம் சிம்ஹாசனத்துல அமர்ந்து ராஜ்யசாசனம் பண்ணும் ஒரு நிலையே எனக்கு இல்லாத போயிடுச்சு. அப்படி இருக்கிற என்ன என்னத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிண்ட? அஸ்பிருஷ்ட வர்த்மனா பும்சாம் அலோக பதமீயுஷாம் ஆஸ்திதாம் பதவீம் சுப்தாம் சுப்ரு பிராய சீதம் திஜோஷிதாம். பெண்கள்லாம் என்ன பண்ணுவா? சில சமயத்துல அவசரப்படுவாள். தப்பா நினைச்சக்கூடாது, இந்த காலக்ஷேபத்துல நிறைய கேட்கிறவா ஸ்திரீகள் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் மகர்ஷியினுடைய வார்த்தையை அப்படியே சொல்றேன், அனுபவத்திலையும் பிராக்டிக்கலாவும் பார்த்துட்டுருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. அந்த அவசரப்பட்டு காரியம் முடிக்கிறதுன்றது இருந்துருக்கு. அது அந்த சடத்திட்டத்திட்டு முடிச்சிடணும், இப்பவே போயிடணும், இப்பவே நடந்துடணும் அப்படின்னு எல்லாம் நிறைய பெண்கள் நடக்கிறாடும். ஆகையால அவ என்ன பண்ணுவா, சில சமயத்துல ரொம்ப பலவானாக இருக்கிறவாளோடையும் ஒரு துவேஷத்தை சம்பாதிச்சுருவா. இந்த துவேஷத்தை சம்பாதிச்சுண்டு அது கடைசியில ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தும். எல்லாரும் நினைக்கிற வழியில போகாத வேற ஒரு வழியில போக போறது. அந்த போகத்தை இப்பவோ அஸ்பிருஷ்ட அஸ்பிருஷ்ட வத்மனா பும்சாம் அலோக பதமீயுஷாம் அஸ்திதா பதவீம் சுப்ரும் பிராய சீதந்தி யோஷிதா. நான் என்ன ஜாத்தின்னு கூட தெரிஞ்சுக்காமல் என்னனே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன தெரியாத கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்னா, நீர் என்ன வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தவர் தானே, உமா தெரியாதா எனக்கு அப்படின்னு ருக்மணி கேட்கிறானா? நீ வேணா சொல்ற, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்தீர் வளர தருக்கினாலாகில் தான் தீங்கு நினைந்தேன்னு
என்ன நீ வந்து வசுதேவருடைய பிள்ளைன்னு எடுத்துப்பியா, நந்தகோபுர யசோதருடைய பிள்ளைன்னு நீ எடுத்துப்பியா, இது அஸ்பஷ்டமாக இருந்துருக்கு. இப்படி இருக்கிறவாளோட கல்யாணம் பண்ணிட்டுமானாக்க ஒரு ஒரு அவசர கதியில எதுக்கான ஒரு காரணத்துல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாக்க அப்புறம் வர சிரமத்தெல்லாம், ஐயோ நான் தெரியாத இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டேனே அப்படின்னு அந்த பெண்கள்லாம் கஷ்டப்படுவா. உனக்கும் அந்த மாதிரி கஷ்டம் வந்துட போறதுமா அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இதுக்கு என்ன, இது சாதாரணமா இந்த கல்யாணம் பண்ணிட்டு சரி வேற வழி இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கிறது, அன்னைக்கு நான் எடுத்த டெசிஷன் தப்பு, இருந்தாலும் இந்த பிராமணனோட குப்பை கொட்டி தானே தொலைக்கணும், நான் இவரோட போய் தொலைக்கிறேன், என்ன அர்த்தம் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க அஸ்பஷ்ட வர்த்மனான்றதுக்கு அர்த்தம், பெருமாளுடைய சொரூபம் சுபாவம் எதையுமே நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியாது. அவர் கர்மவசியர் இல்லை, அகர்மவசியராக அவதாரம் பண்ணினவர், தன்னுடைய சங்கல்பத்தினால அவதாரம் பண்ணினவர். அவர் பல சேஷ்டித்தங்களை இங்க காண்பிக்கிறேன், தன்னுடைய லீலைய இங்க காண்பிக்கிறேன். அவர் என்ன பண்ணுவேன்னது, அடுத்த ஒரு பதவிநியாசம் என்னன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம். இப்படி அந்த பெருமாளை சொல்றதுக்கு தன்னுடைய நிலைய கண்ணன் சொல்றேன், ஆனா பாக்கிறதுக்கு இது தன்னையே கோச்சுக்கிற மாதிரி இருக்கு. நிஷ்கிஞ்சனாவயம் சிஷ்வன் நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியா தஸ்மாத் பிராயேண யோராத்மசபஞ்சித்தம் ஜன்மைஸ்வர்யாகிருதிர்பவேத் தயோர்விவாஹோ மே மைத்ரீ ச நூதமாதமயோ க்வசித். இன்னொரு ஒரு பக்கமே வேடிக்கை, நான் யாரால அணுகப்படுபவனாக இருந்திருக்கேன்னா, இடதுகை வலக்கை இடக்கை வலக்கை தெரியாத இருந்திருக்கிற கோபியர்களாலே அணுகப்பெறுபவனாக இருந்திருக்கேன். அவளுக்கு நிஷ்கிஞ்சனாள், நாஸ்தி கிஞ்சன ஸ்வம் ஏஷாம், யாருக்கு அவளுக்குன்னு ஒண்ணு இல்லாததாக இருந்திருக்கோ அவன் நிஷ்கிஞ்சனாள்னு சொல்ற. அதாவது நிர்தனாக பணமே இல்லாதவன், நான் நிஷ்கிஞ்சனாவயம், நான் ஒண்ணுமே இல்லாதவன். அதே மாதிரி நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியாக, யாரு என்ன மாதிரி ஒண்ணும் இல்லாதவளா இருந்துட்டு இருக்காளோ, கோபியர்கள் மாதிரி இருந்துட்டு அவளுக்கெல்லாம் ரொம்ப நான் பிரீத்தி பாத்திரமானவன். யாரான ஒரு பணக்கார வந்து அங்க உனக்கான ரெக்கமெண்ட் பண்ணிருக்காள், கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் பெரிய பணக்காரன், துவாரகாப்பட்டினம் பெருசா கட்டியிருக்கான், அங்க போனா ரொம்ப நல்லா இருக்கும்னு யாரான சொன்னாளா அவனுக்கு? யாரும் சொல்லல. யாருமே எங்கிட்ட ஆட்சியாளாக இருக்கிறவா யாருமே எங்கிட்ட வரவே மாட்டான். அப்படி இருக்கிட்டு நீ என்ன எதுக்குமா கல்யாணம் பண்ணிட்ட, இந்த லோகபத விருத்தமாக இருந்துருக்க, இது எப்படிமா நீ நடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுக்கு இன்னொரு அர்த்தம், என்னை பொறுத்த வரைக்கும் நாஸ்தி கிஞ்சனா வாப்பியம் ஏஷாந்தே நிஷ்கிஞ்சனா. நிஷ்கிஞ்சனாகன்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம். ஒரு அர்த்தம் என்னன்னா அவளுக்குன்னு ஒண்ணும் இல்லாதவாள், அவ நிஷ்கிஞ்சனாள், ஏழைகள்னு அர்த்தம். நிஷ்கிஞ்சனகான்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னொரு அர்த்தம் என்னன்னா அவளால அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லாதவர்களாக இருக்கவா யாரோ அவா நிஷ்கிஞ்சனா, அவாத்த சமஸ்த காமல்னு அர்த்தம் அதுக்கு. இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் வீரராக இன்னொரு வியாக்கியானம், முனிவாகன போகம், அதாவது இன்னொரு முனிபாவ பிரகாசிக்கன்னு ஒரு வியாக்கியானம். இந்த ரெண்டு வியாக்கியானத்திலையும் அற்புதமா அந்த ரெண்டு அர்த்தத்தையும் சொல்லி சொல்ற. நிஷ்கிஞ்சன வயம் சஸ்வதி நிஷ்கிஞ்சன ஜனப்பிரியாக, ஆகையால நாங்க நிஷ்கிஞ்சனம், நிஷ்கிஞ்சன நாம் அனன்ய பிரயோஜனமாக இருக்கிறவாளுக்கெல்லாம், ஏகாந்தி ஜனங்களுக்கு நாம் பிரியமாக இருக்கிறவன் நான். ஞானி துவாத்மைவமே மதம்னு சொல்லி சொல்ற. ஆகையாலதான்
தஸ்மாத் பிராயண ஆட்யாக, யார் பிறப்புனாலேயோ கல்வியினாலேயோ செல்வத்தினாலேயோ உயர்ந்தவர்கள்னு கர்வத்தோட இருந்துருக்காளோ அவள்லாம் என்கிட்ட வரதில்லை. நீ எதுக்குமா என்கிட்ட வந்திருக்க அப்படின்னு சொல்ற. யயோர் ஆத்ம சமம் வித்தம், யாருக்கெல்லாம் தனக்கு சமமான பணமோ தனக்கு சமமான ஜென்ம நல்ல பிறவியோ ஆக்கிருத்திகி உருவ அமைப்போ அவ கல்யாணம் பண்ணிட, தயோர் விவாகோ மைத்ரீச்ச நோத்தமாதமயோ க்வசித், அவளுக்கு விவாகம் பண்ணிட்டா அவளோட நட்பு கொண்டு வந்தமானா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். உத்தமனையும் மேம்பட்டவனையும் தாழ்ந்தவனையும் அவளோட சேர்ந்தாக்கா இது எப்படி நல்லா இருக்குமான், இது தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்ற. வித்தாதிபி அசமயோரப்பி ஸ்வபாவத்தா சேஷசேஷினோகும் அவையோ சம்பந்த அனுரூபகம். பணத்தால பெருசா இல்லாட்டா கூட இந்த சேஷசேஷி பாவம் இருந்துருக்க அது இருந்துட்டுன்னா போறோம் பகவான அடைவதற்கு. ஆகையால இது நல்லது அப்படின்னு அர்த்தம். ஆழ்வார் பாசுரத்துல திருமங்கை ஆழ்வார் அற்புதமாக ஒரு 10 பாசுரங்கள் சொல்ற, அதுல சொல்லச்சு, பார்மன் நர்மங்க படை தொட்டு வெஞ்சமத்து தேர் மன்னர்காய் அன்று தேரூர்ந்தான் காணேடி, தேர் மன்னர்காய் அன்று தேரூர்ந்தான் ஆகிலும் தார் மன்னங்க மன்னர்கள் தலைமேலான் சாழலே. சாழல் பாசுரம், இவன் போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அந்த கண்ணனுடைய ஒரு சௌலபியத்தை சொல்லி சொல்றான். அந்த கண்ணனுடைய பரத்வத்தை சொல்லி இவனை கல்யாணம் பண்ணிட்டதுனால தப்பில்லைன்னா, ஒரு ராஜாக்கு பேர் ஓட்டுறவன் இவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கிற. ஆமாமா, இவன் தேர் ஓட்டினான் தான், அதை பத்தி இல்ல. பிரணத சுரகிரீட்ட பிராந்த மந்தாரமால நிகழித்த மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தான்னு தேவதைகள்ல இருந்து எல்லாரும் அந்த கண்ணனுடைய திருவடியில காலை வச்சு திருவடியில தலையை வச்சு தன்யர்களானா, அது தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. வண்ண கருங்குழல் ஆட்சியால் மொத்துண்டு கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் காணேடி, கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் அகிலும் எண்ணற் கரிகன் இமையோர்க்கும் சாழலே. இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றிய, கண்ணனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றிய, இவன் என்ன பண்ணா ஒரு ஆய்ச்சி யசோத பிராண்டி இவனை பிடிச்சு இழுத்து கட்டி போட்டு, கட்டி போட்டதோட இல்லாத அந்த தாம்பு அந்த கயராலேயே போட்டு ரெண்டு சாத்து சாத்தினா அடியும் பட்டுண்டு நின்றாங்க. இது அடிபட்டு நின்றுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி பேந்த பேந்த வேற முயற்சிண்டு நிக்கிறது. இது இப்படி ஒரு அசமஞ்சசமான ஒரு பைத்தியத்தை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறீ அப்படின்னு அவனை போய் நீ விரும்புறியன்னு அவ சொல்றானா. வாஸ்தவம் தான், கண்ணை குறுங்க ஏற்றால் கட்டுண்டானாகிலும் எண்ணற்கரியன் இமையோர்க்கும் சாழலே. இமையோர்க்கும் எண்ணற்கரியன், இமையோர்க்கும் அப்படின்னு சொல்லச்சு அந்த நித்திய சூரிகளால கூட எம்பெருமானுடைய பிரபாவத்தை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றது. அங்க ரெண்டு பேர் சொல்ற, இங்க ஒத்தரே சொல்ற, கண்ணனே சொல்ற, ரெண்டு அர்த்தம் அந்த வார்த்தைகள்ல. சரி, இது எல்லாம் போனா போட்டோம். வைதர்பே தத விஜ்ஞாயத்வயா தீர்க்க சமீட்சையா விரதா வயம் குணைர்ஹீனா பீஜுதா பிக்ஷு பீஷ்லாகிதா முதா. உமக்கு என்ன பெரிய குறவான்னு அப்படின்னா, எல்லாம் பிராமணெல்லாம் சொன்னா நீ ரொம்ப ரொம்ப வசந்தவர், கண்ணன் மாதிரி அழகு கிடையாது, கண்ணன் மாதிரி வீரியம் உடையவா யாரும், பராக்கிரமசாலி யாரும் கிடையாது, கண்ணன் மாதிரி எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாதுன்னு எல்லாரும் சொன்னா அப்படின்னு சொன்ன. ஆட பைத்தியமே, அந்த சொல்றவா யாருன்னு கொஞ்சம் பார்க்க வேணாமா? நீ யார் சொன்னா அதை பாரு.
ஹே வைதர்பி ஏதத விஜ்ஞாயத்வயா அதீர்க்க சமிட்சயா. யாரோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிட்டு அவன் மேல காதல் கொள்வதா? சொன்னவன் யாருன்னு பார்க்க வேணாமா? பிக்ஷுபிஹி பிராமணன் உங்காத்துக்கு வந்தா மாமா தீர்க்க சுமங்கலி பவான் அந்த மாமியை சொல்ல வேண்டியது, மாமாவை பார்த்து போனா தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்ல வேண்டியது, அவாத்துக்கு போனா இவன் எதிரியாமா இருக்கும், அவனுடையும் தீர்க்க சுமங்கலி தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்லிட்டு அங்க யார் நான் கொடுத்தாக்கா சந்தோஷமா வாங்கிட்டு போக வேண்டியது, அவன் கொடுத்தான்னா வேட்டி கொடுத்தானா அதையும் வாங்கிட்டு போக வேண்டியது, ரெண்டையும் வாங்கிட்டு போட்டுட்டு போயிட்டு இருக்கிற ஒரு பிட்சுக்கள் சமாதமாக இருந்துட்டு இருக்கிறவன் அவன் சொல்ற வார்த்தை எல்லாம் யதாவத்தா இருக்குமன்னா. உனக்காக இப்ப நாம கல்யாணம் பாக்குறதுக்கு பொண்ணு பாக்குறோம், எனக்கு நிறைய பேர் தெரியும் சுவாமி, நான் பாக்குறேன் நானு, நான் அவசியம் உனக்கு அடுத்த வாரம் உனக்கு ஒரு பொண்ணு சொல்லிடுறேன் நானு, நீ கல்யாணம் பண்ணிடலாம், அடுத்த மாசம் நிச்சயமா இவன் உன் பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவா. ஆளே தம்பட முட்டா இப்படிதான் நடக்கும். நான் அங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கு, இந்த ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கு, இல்ல அந்த ஊர்ல ஒரு பையன் இருக்கான், இந்த ஊர்ல பையன் இருக்கான், அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தோம்னா ஆளே தம்பட மாட்டான். அவன் சொல்ற வார்த்தையை நம்பி போய் நீ கல்யாணம் பண்ணிட்டிய, என் ஸ்திதி உனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தை. இது இது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி. அதீர்க்க சமீட்சையா தீர்க்க சமீட்சையான்னு பதம் பிரிக்கணும். அதீர்க்க சமீட்சையா அப்படின்னா அந்த பிற்காலத்தை பத்தி நினைக்காமல் எண்ணாமல் செய்கிற ஒரு விஷயம். தீர்க்க சமீட்சையா அப்படின்னாக்க அந்த அகார பிரசலேசத்தை இல்லாத அர்த்தம் பண்ணிண்டேனாக்க எதிர்காலத்துல இதுதான் நல்லதுன்றதுக்காக சொல்ற வார்த்தை இது. பிராமணன் சொன்ன வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை, நான் ரொம்ப யோஜனை பண்ணிதான் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது. அதே மாதிரி அவிஜ்ஞாய இப்ப நான் ஜெகன் மாதாவாக இருந்திருக்கிற எனக்கு இந்த சைத்யாதிகள் சிசுபாலன் முதலியவர்கள்லாம் கணவனாக ஆக தகுந்தவர்கள் அல்ல, இவர்கள்லாம் என்னுடைய புத்திரஸ்தானியர், ஆகையால அந்த அவாளிடத்துல இருக்கிற பணமோ காசோ இதை பத்தி நான் விசாரமே பார்க்கல, அதை பத்தி கேட்கவே இல்லை. அந்த உறவு முறையில விபரீதம் வந்துடுத்துன்னா அவனை பத்தி நான் என்னத்துக்கு நினைக்கிறது, இப்படி ஒரு விஷயம். ஆகையால நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா, விருதா பயம் குணைருஹீனாம் பிட்சுபி ஸ்லாகிதா முதா, பிட்சுபிஹி நாரதாதிபிஹி முதா, அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது வேஸ்ட்டு, வேண்டாம் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு பிராமணெல்லாம் வந்து சொல்லி சொன்னான். ஆகையால நான் கல்யாணம் நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு அர்த்தம் இதுக்கு. ஆனா மேலெழுந்த வாரியா அர்த்தமானாக்கா பார்த்தோம்னாக்கா இது ஒரு பிரணய கலகத்தை ஏற்படுத்துறேர். அத்தியாத்ம மனோரூபம் வைபஜஸ்வக்ஷத்ரியர்ஷபம் ஏனத்வயாசிதஸ்தத்யா இஹா முத்ரஜலப்ஸ்யதே. இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டன, இப்ப இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவர் பாக்குறாள். இப்பவும் ஒண்ணும் கெட்டு போடலம்மா, நான் பாட்டுக்கு நான் இருந்துட்டு இருக்கேன், உனக்கு யார் எந்த பணக்காரன் வேணுமோ அந்த பணக்காரன் நீ வேணும்னா உனப்படியும் வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். இதனால ஒண்ணும் தப்பில்லை அப்படின்னு அர்த்தம். பட்சாந்தரத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என்னன்னு நினைச்சுட்டு இருக்கேன், நான் தான் சத்திரியாளுக்குள்ளேயே மிக சிரேஷ்டமான இருந்துட்டு இருக்கேன்றத நினைச்சுட்டு என்னை அடை அப்படின்னு அர்த்தம். இக லீலா விபூத்தோ அமுத்திர நித்திய விபூத்தோச்ச, இந்த லீலா விபூத்திலையும் சரி நித்திய விபூத்திலையும் என்ன அடைந்து எனக்கு உனக்கு சகல க்ஷேபங்களும் ஏற்படும்னு இதுக்கு அர்த்தாந்தரம். அப்போ அவர் என்ன சொல்றார், நீ யாரு எந்த பணக்காரன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியோ பண்ணிட்டு நீ க்ஷேமமா இருமா அப்படின்னு சொன்னாக்கா அந்த மேலெழுந்த வாரியான அர்த்தத்துல பார்த்தோம்னா கண்ணன் ஏதோ சொல்லி சொல்றார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது யார் அப்படி இருந்துருக்கா அப்படின்னா, சைத்யன் சால்வன் ஜராசந்தன் தந்த வக்தரன், அவள்லாம் தான் இருக்காள், அவள்லாம் தான் என்ன பிடிக்காதவளா இருக்காள், அவள்கிட்ட போறியா, அவள்கிட்ட போய் சொன்னான். தேஷாம் வீரியமதாம் தானாம் திருப்தானாம் ஸ்மயமுத்தாயே ஆனீதாசி மஜாதன்வி தேஜசாஹம் தேஜசாம் ஹரதாசதாம்.
சரி, இப்போ என்னை பார்த்து நீர் இந்த மாதிரி சொல்ற, உமக்கு மாத்திரம் என்னிடத்துல பிரீத்தி இல்லையா? என்னத்துக்கோசரம் அங்கிருந்து நீர் வந்து நான் சொல்லி ஒரு பிராமணன் சொல்லி என்ன ஓடி வந்து என்னை வந்து தூக்கிட்டு வந்தேர் நீர்? உமக்கும் தானே என்னிடத்துல ஒரு பிரீத்தி இருக்கு அப்படின்னு அவ கேக்குறானாம். கேட்டா அதுக்கு சொல்றாம் கண்ணன் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன்னிடத்துல பிரீத்தி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், ஐயோ நீ என்ன ஆசைப்படுறேன்னு எல்லாம் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கல. இந்த பெரிய பெரிய வீராள்லாம், வீராள்ல லோகத்துல பிரசித்தாளா இருக்காள, அவள்லாம் என்ன துவேஷிக்கிறான், அவளெல்லாம் நான் வந்து ஜெயிக்கணும்ன்றதுக்காகத்தான், அவ எதிர என்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கணும்னு தான் நான் ஐசியம் வந்தனே தவிர, ஒன்னு தூக்கி வந்தனே தவிர, நான் ஒண்ணும் ஒன்னையே ஓணும்னு ஆசைப்பட்டு நான் ஒண்ணும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற. ராமர் சீதா பிராட்டிய கூட்டம் வரைச்சே ஏஷா தசதிசான்னு சொல்லிட்டு இங்க பத்து திக்கம் இருக்கு, எப்படி வேணா போய்க்கோ, இங்க போய்க்கோ, அங்க போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுக்கா என்ன சொல்றேன்னு அப்படி நிமிந்து கீழே நிமிந்து குனிஞ்சவாறு கண்ணை அப்படி நிமித்தி பாக்குறாளாம். உனக்கோசரம் ஒண்ணும் நான் சேர்த்து கட்டல, இஷ்வாக்கு வம்சத்து ராஜா தம் பொண்டாட்டியை கூட காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு தரவிசு இல்லாத இருக்கானா அப்படின்னு, இஷ்வாக்கு வம்சத்துக்கு பேர் வரக்கூடாது, கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்கோசம் தான் நான் வந்து சேது பந்தனம் பண்ணேன்னு சொல்றேன். அதே ராமர் சீதைய புஷ்பக விமானத்துல ஏறி உட்காத்தி வச்சுட்டு ஜன்னல் ஓரத்துல அவளை உட்காத்தி வச்சுட்டு தாம் பக்கத்துல உட்காந்துட்டு சொல்றார், சேத்து வரைச்சு தோ தெரியறது பாரு, நல சேத்து, இந்த சேத்து உனக்கோசரம் நான் கட்டினேன்னு சொல்ற. அந்த மாதிரிதான் இது இருந்துட்டு இருக்கு. இது பிரணய கழகம், இதுக்கும் வேற ஒரு அர்த்தம் சொல்லணும். இப்படி கண்ணன் ருக்மிணிக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும்படியான வார்த்தைகளை பேசுற ருக்மிணி என்ன சொல்றான்றத நம்ம பார்க்கலாம் அடுத்த உபன்யாசத்துல. அந்த ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் எந்த ஒரு சன்னிவேசத்திலும் இதெல்லாம் ஒரு அபிநயம் தான், எல்லா சமயத்திலையும் ஒத்த கருத்தோட தான் இருந்துருக்க, அதுவும் ஆசிரித்த ரட்சணத்துல ஒத்த கருத்தோட தான் இருந்துருக்க. அந்த ருக்மிணி பிராட்டியினுடையவும் கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு விடைபெறுகிறேன். கவிதாக்கிக சம்யா சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.